கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 41:3. படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவேர். பிரியமானவர்களே, வெகு காலமாய் படுத்த படுக்கையிலே பெதஸ்தா குலத்தண்டையில் ஒருவன் இருந்தான். எத்தனை வருஷம்னா 38 வருஷமாய் படுக்கையில் கிடந்த மனிதன். பெதஸ்தா குலம் எருசலேமின் ஆட்டு வாசலின் அருகே இருந்ததாம். குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையர்கள் அநேகர் அங்கே படுத்து கிடப்பாங்களாம். ஏன்னா எப்பயாவது சில சமயங்களில் தேவ தூதன் ஒருவன் வந்து அந்த குளத்தில் இருக்கிற தண்ணீரை என்ன பண்ணுவானா, கலக்குவானா. கலங்கும்போது யார் முந்தி இறங்குகிறாங்களோ அவங்களுக்கு எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அந்த வியாதி மாறி போயிருமா. வெகு காலமாய் 38 வருஷமாய் ஒரு மனுஷன் எப்படியாவது நமக்கு சுகம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே படுத்து கிடக்கிறான். இப்பொழுதுதான் வெகு காலமாய் இந்த மனுஷன் இப்படி வியாதியாக இருக்கிறதுனால் ஏசு அந்த மனிதரை சந்திக்க கடந்து போகிறார். கடந்து போன ஆண்டவர் நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அந்த மனுஷனோ, ஆண்டவரே நான் போய் இறங்கிறதுக்குள்ள ஆக வேற யாராவது போய் இறங்கிறாங்க, என்னை கொண்டு போய் விடுகிறது கூட ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்லுகிறான். இந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் யோவான் எழுதின சுவிசேஷம் 5:8 எழுந்திரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு நடந்த காரியம். பிரியமானவர்களே, உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தானா. இந்த கால வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. வெகு காலமாய் படுத்த படுக்கையில் நீங்கள் இருக்கலாம். என்னோட வியாதி மாறாதா, நான் எத்தனை வருஷமாய் இந்த படுக்கையிலே கிடந்து வியாதியில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி வேதனையோடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் கிரியை செய்ய வல்லவர். உங்களை நிச்சயமாய் மாற்ற, உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் அவர் மாற்றத்தை தரப்போகிறார். சீக்கிரத்தில் உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாக போகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவரை விசுவாசியுங்கள். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. உங்கள் படுக்கை அவர் மாற்றி போடுவார். வியாதியில் படுக்கையாய் கிடக்கிற உங்களை தாங்குகிற ஆண்டவர் படுக்கை முழுவதையும் மாற்றி போட்டு உங்கள் சூழ்நிலையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு செபியுங்கள். கர்த்தரிடத்திலிருந்து நீங்கள் நிச்சயமாய் விடுதலையை காணப்போகிறீர்கள். செபிப்போம். எங்களை நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற, ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. என்னுடைய வியாதி மாறாதா, இத்தனை வருஷமாய் நான் படுக்கையிலே கிடந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே என்று வேதனையோடு அழுது கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய படுக்கையை ஆண்டவர் மாற்றி போடுவீராக. அற்புதம் நடக்கட்டும். படுத்த படுக்கையில் 38 வருஷமாய் கிடந்த மனிதனை எழுந்து நட என்று சொன்னபோது அவன் எழுந்து நடந்தானே. ஆண்டவரே, ஏசப்பா, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அதிசயத்தை செய்வீராக. இந்த நாள் ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும். உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, உங்கள் படுக்கையை ஆண்டவர் மாற்றி போட போகிறார். உங்கள் வாழ்க்கையில் அவர் சுகத்தை தர வல்லவராக இருக்கிறார். இந்த டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளெஸ் யூ.